கண்களை மூடி அந்த பரிசுத்தரை முழு உள்ளத்தோடு வரவேற்போமா. எல்லோரும் வரவேற்போம். Thank you Father, Thank you Jesus. பரிசுத்தரே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. நல்லாய்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர மேலும் பரிசுத்த கரத்தை வைக்கிறேன் தகப்பனே, வைக்கிறோம் அப்பா. இப்போதே தகப்பனே ஒவ்வொருவரும் நீர் அடல் மூட்டுங்க ஐயா, அடல் மூட்டுங்கப்பா. இந்த ஆராதனை வேலையில பாடல் வழியும் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க ஐயா. ஆவியானவரே நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. எங்களோட மாம்சத்தின்படி துதித்து ஆராதிக்காதபடி அப்பா, உங்க தெய்வீக பிரசன்னத்தோடு ஆராதிக்க எங்களை ஒவ்வொருவரும் நீர் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க தகப்பனே. ஒவ்வொரு வீட்டையும் கரத்துல ஒப்புடுக்கிறேன் அப்பா, நீர் நிரம்புங்கப்பாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் நிரம்புங்க தகப்பனே. எல்லா கட்டுகளும் உடைட்டும் இயேசுவின் நாமத்தினால் இப்போதே தகப்பனே. மீகா 2:13 படி எல்லா கட்டுகளும் உடைட்டும் தகப்பனே. நாங்கள் ஆகிய ஒரு உண்மையோடு தொழுதுக்குள்ள எங்களை நிரப்புங்கப்பா. நீர் நிரப்ப போற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ராஜா. பரலோக கார்மீகமே, பரிசுத்த மெய்தீபமே, மத்தியில வாங்க ராஜா. ஒரு விஷயங்க மத்தியில வாங்க தகப்பன். நன்றி செலுத்துகிறோம், நன்றி ராஜா. பரலோக கார்மேகமே, பரிசுத்த மெய்தீபமே, உயிராய் வந்தீரையா. சொல்லுவோம் உயிராய் வந்தீரையா, உணர்வே நீதானையா. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. மேன்மையாய் உயர்த்தினீரே, இன்பமாய் பாடுகிறே. இறைவாக்கு என்னாவிலே, இறைவாக்கு என்னாவிலே, என் வழியா வந்தீரையா, என் உயிராய் வந்தீரையா, என்
என்னை
பரமபிதா பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா விலகினாலும்
கால்கள் தடராமலே கிருபையே
கண்டீரையா
இசையெல்லாம் நீதான் இசையா என்னேக்கமெல்லாம் நீதான் இசையா என் ஆசையெல்லாம் நீதான் இசையா என்னேக்கமெல்லாம் நீதான் இசையா நாமப்பா என் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா ஆமென் என் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா இயேசுவே நன்றி ராஜா நன்றி அவர் என்னை காத்திடுவார்
தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் செல்வதற்கு முன்பு நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எங்களுக்கு நீர் தாரும். உன் வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். பேசும் அடியார் கேட்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 23 இறை வார்த்தையை நாம் வாசிப்போமா. நீதிமொழிகள் 19:23. இந்த நாளிலும் நிலைத்திருத்தல் என்பதை குறித்து நாம் ஒரு சில கருத்துக்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும், அவ்வாறு நடப்பவருக்கு மன நிறைவு கிட்டும், தீங்கு அவரை அணுகாது. ஆகவே யார் நினைத்திருப்பான்,
அந்த வசனத்தை மறுபடி கூட வாசிப்போமா? நீதிமொழிகள் 19 23 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு அஞ்சி இருப்பவர்கள் அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அவர்களுடைய ஆயுள் நீடித்திருக்கும். அது மாத்திரம் சொல்லவில்லை, தீமை அவர்களை அணுகாது. ஒருவன் இயேசுவால் அழைக்கப்பட்ட பிறகு தன் சொந்த காரியங்களுக்காக, தன்னோட சுய லாபத்துக்காக அவர்கள் கடவுளை விட்டு பிரிவார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போவார்கள் என்று சொன்னால், தீமை அவர்களை நெருங்கி ஓடி வரும். ஆனால் ஒருவன் ஆண்டவருக்குள் வேக்கீழே வேர்விட்டு மேலே கனி கொடுக்கிறவனாக இருப்பான் என்று சொன்னால், தீமை அணுகாதபடி தெய்வமே அவர்களுக்கு அரணும் கோட்டையும் கேடகமா இருக்கிறார். மத்தேயு 13:20-21 எடுத்து நாம் வாசிக்கிற போது யார் கொஞ்ச காலம் நிலைத்திருப்பார்கள் என்று நாம் பார்ப்போமா? பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவன் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அநேக நேரங்களிலே அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். அந்த டிவி, இந்த டிவி, அந்த ஊழியர், இந்த ஊழியர். நாம் ஒரு லிஸ்ட் வைத்திருப்போம். அந்த லிஸ்டிலே எந்தெந்த ஊழியர்கள் எல்லாம் செய்தி கொடுக்கிறார்களோ அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் வேறற்றவர்கள். அப்படி என்றால் நாம் வார்த்தையை கேட்பதோடு அல்லாமல் அந்த வார்த்தையை உள்வாங்கி, அது ஒரு மனிதன் மரத்துக்கு ஒப்பாக, விதைக்கு ஒப்பாக ஒப்பிடப்படுகிறான். இறை வார்த்தை ஜீவ தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த ஜீவ தண்ணீர் ஊட்டப்படுகிற போது ஒரு மரம் எப்படி வளருமோ, மேலே வளருவது போல கீழேயும் அது வேர் விட வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையாம் கிறிஸ்துவின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கீழே வேர் விட வேண்டும். இப்படி வேர் விடாதவர்கள் என்ன செய்வார்களாம்? சீக்கிரத்திலேயே அவர்கள் அசைக்கப்படுவார்கள். அதைத்தான் மத்தேயு 13:21 இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற போது, இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்து உடனே தடுமாற்றம் அடைகிறார்கள். பார்த்தீங்களா? ஒரு போராட்டம் வந்த உடனே உறுதியா இருக்க முடியல. ஒரு போராட்டம் வந்த உடனே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு ஆற்றல் உண்டு, பலன் உண்டு அப்படின்னு சொல்ல முடியல. தடுமாற்றம் வருது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாதத்துக்கு வாங்க. ஆண்டவரை கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படியே வஸ்திரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அசைக்கப்படுவதே கிடையாது. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? திருப்பாடல் 125:1 வாசிக்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பார்கள். சீயோன் பர்வதம் போல, மலை போல அவர்கள் உறுதியா இருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அந்த குடும்பத்தில் பல போராட்டங்கள் இருந்தது. தங்களுக்கு அநேக ஆஸ்திகள், அநேக வீடுகள் இருந்தது. எல்லாவற்றையும் இழந்தார்கள். தங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து தாழ்விடத்துக்கு வந்தார்கள். எல்லோரும் சொன்னார்கள், ஏதோ ஒரு பாவக்கட்டு,
ஏதோ ஒரு பிசாசின் காரியம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களோ ஆண்டவரை கெட்டியாக பிடித்திருந்தார். என்னை பலப்படுத்துகிறவர் என்னை மறுபடியும் உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன எல்லாரும் ஏளனமாய் பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவின் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன என்ன தெரியுமா? ஒரு காலம் வந்தது, அவருடைய பிள்ளைகள் உழைக்கும்படி ஆண்டவர் செய்தார். அடிப்படியாக அவர்களை உயர்த்தினார் கடவுள். இன்றைக்கு மறுபடியும் எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு உயர்ந்த கண்மலையிலே நிறுத்தும்படி ஆண்டவர் வைத்தார். ஆனால் அவர்களிடத்திலே உள்ள ஒரு நல்ல குணம் என்ன என்று சொன்னால், இந்த கடவுளை பிடித்து அசைக்கப்படாதபடி உறுதியாக இருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் எதில் நிலைத்திருக்க வேண்டும்? சிலர் விடாப்பிடியா இருப்பாங்க, விடவே மாட்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுல தெரியுமா? அவன் மேல வச்சிருக்கிற கோபத்துல, இவன் மேல வச்சிருக்கிற கசப்புல, இவங்க மேல இருக்கிற வஞ்சகத்துல, இவங்க பேரை கெடுக்கிறதுல நான் விடவே மாட்டேன், நான் கண்டிப்பா செய்வேன். ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ரோமர் 11:17-20 வாசிப்போமா? ரோமர் 11:17-20. நல்ல ஒளிவு மரம் ஒன்றின் கிளைகள் சில தரிக்கப்பட்டு அந்த ஒளிவு மரத்தில் காட்டொளிவு மரக்கிளை ஒன்று ஒட்டப்பட்டால் அது மரத்தின் செழுமையான வேரிலிருந்து ஊட்டம் பெறுகிறது. அந்த கிளை தரிக்கப்பட்ட கிளைகளை விட தன்னை பெருமையாக கருதலாமா? அந்த காட்டொளிவு மரக்கிளை நீங்களே. அப்படியே நீங்கள் உங்களை பெருமையாக கருதினாலும் நீங்கள் வேரை தாங்கவில்லை, வேர்தான் உங்களை தாங்குகிறது என்பதை மறவாதீர்கள். ஒட்டப்படுவதற்கே கிளைகள் தரிக்கப்பட்டன என நீங்கள் சொல்லலாம். சரிதான், அவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாததால் தரிக்கப்பட்டார்கள். நீங்களோ நம்பிக்கையில் நிலைத்து நிற்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு இருக்க வேண்டியது உயர்வு மனப்பான்மை அல்ல. எதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும்? தெய்வத்தினுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்காவிட்டால் என்ன நடக்கிறது? எரிச்சல், கோபம், இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 15:4 இறைவார்த்தையை வாசிக்கலாமா? நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை கொடியோடு இணைந்து இருப்பது போல இன்பரன்றி தானாக கனிதர இயலாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். திருப்பாடல் 16:8 திருப்பாடல் வார்த்தையை நாம் வாசிப்போம். திருப்பாடல் 16:8. ஆண்டவரை எப்போதும் எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைகிறேன். ஆகவே இங்கே பார்க்கிறோம், யோவானிலே ஆண்டவர் சொல்லுகிறார், செடியானது கொடியோடு இணைந்திருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கொடியும் செடியும் இணைந்திருந்தால்தான் பலன் கொடுக்க முடியும். அதே போல இயேசுவோடு நாம் இணைந்திருக்கிற போது, நிலைத்திருக்கிற போது நாம் பலன் கொடுக்க முடியும். ஆண்டவர் எப்பொழுதும் என் கண் முன்பாக வைத்திருப்பேன், என்ன வந்தாலும் அவரையே நோக்கி பார்ப்பேன், ஆகவே நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்படி என்றால் 100 அவர் என் வாழ்வின் எல்லாவற்றிலும் அவராக மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்ப இறைவார்த்தையை நாம் தியானிக்கிறோம், அதை நாம் வாழ்வாக்குகிறோம். அந்த வாழ்வு நமக்குள் பெரிய ஒரு அறுவடையை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நான் இந்த இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுவிட்டு என்னுடைய ஜென்மஸ்வாபத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டு என்னுடைய சுய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருந்தால் என்ன சம்பவிக்கிறது? யோவான் 6:15
நான்கிலிருந்து ஆறு வரை நாம் வாசிப்போமா? நான் உங்களோடு இணைந்திருப்பது போல, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். என்னோடு இணைந்திருங்கள். கொடி கொடி திராட்சை செடியோடு திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி இணைந்து இருந்தால் அன்றி தானாக தானாக கனித்தர இயலாது கனித்தர இயலாது. அதுபோல அதுபோல நீங்களும் நீங்களும் என்னோடு என்னோடு இணைந்திருந்தால் அன்றி இணைந்திருந்தால் அன்றி கனித்தர இயலாது கனித்தர இயலாது. என் அன்பு பிள்ளைங்களே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசுவோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் அவர்கள் கண்ணி கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள். அதைத்தான் யோவான் 15 அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி கொடுக்கவும் அந்த கனியில் நிலைத்திருக்கவும். 17 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? யோவான் 15:17. நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. 16. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவுமே உங்களை ஏற்படுத்தினேன். நாம் எதிலெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும், எது எதிலெல்லாம் நாம் நிலைத்திருக்க வேண்டும்? யோவான் 6:56 இறைவார்த்தை. யோவான் 6:56 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கும் போது, எனது சதையை உண்டு என் சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார் என்னோடு இணைந்திருப்பார் நானும் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஆகவே முதலாவது தேவனுடைய நற்கருணையிலே நாம் பங்கு பெற வேண்டும். தேவனுடைய உடலையும் திரு இரத்தத்தையும் நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் ஆண்டவருடைய நற்கருணை பலியிலே கல்வாரி பலியிலே நாம் பங்கு பெற வேண்டும். அடுத்ததாக 8:31 வாசிக்கிறோம். யோவான் 8:31. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் கடைபிடித்து வந்தால் உண்மையில் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள் சீடர்களாக இருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் என் வார்த்தையை படிக்கிறீர்கள், தியானிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள், இறைச்செய்திகளை கேட்கிறீர்கள், ஊழியம் செய்கிறீர்கள், நல்லது. ஆனால் அதை கேட்டு வாழ்வாக்குகிற போது நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள். ஆகவே இந்த நாளிலும் நாம் இதை வாழ்வாக்குவதற்கு சிந்திப்போம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4:16 இறைவார்த்தையை நாம் வாசிப்போம். 1 யோவான் 4:16. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆகவே கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி உணர முடியும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை கை கொள்வதன் மூலமாகவே நாம் உணர முடியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 1 கொரிந்தியர் 16:13 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிற போது, நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னை மீட்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. திருவசனத்திலும் அவருடைய உபதேசத்திலும் பிரியப்படுகிறவனாக ரெட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவன்களாய் நீங்கள் இருப்பீர்களாக. அன்பு பிள்ளைங்களே, நீங்கள் இதில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் வார்த்தையில், கல்வாரி வழியில், விசுவாசத்தில், நம்பிக்கையில், அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீர்களோ அந்த ஜெபக்குழுவில் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் யார் கைவிட்டாலும் அப்பாவை கெட்டியாக நாம் பிடித்திருப்போம் என்று சொன்னார். அவரே உங்களை ஆசீர்வதிப்பார், அவரே உங்களை நடத்துவார், அவரே உங்களை சுமப்பார், அவரே உங்களை ஏந்துவார், தப்புவிப்பார். ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம்.
மட்டும் நடத்தின எபினேசர் உங்களை இனியும் நடத்துவார். தைரியமாய் முழு நம்பிக்கையோடு இந்த தேவன் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார், சதா காலங்களும் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அவருடைய பெயர்தான் எபினேசர். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர் அவர் தான் யெகோவா ஈரே. உங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். தலைகளை தாழ்த்தி நாம் சொல்லுவோம். இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், கனி கொடுக்க முடியாதபடி நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், தீமையவே செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை அவர்களை மாற்றும், அவருடைய குணங்கள் மாறட்டும், அவர்கள் தீமைகளிலிருந்து அகன்று வெளியே வந்து உம் நல்வார்த்தையில் முத்துக்களாக ஊண்டப்பட்டவர்களாக மாறட்டும். சுவாமி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.